ச்சே மீரா போன் அட்டன் பண்ண போய் பூங்கொடி கோவத்துல போன் எடுக்காம இருக்கியா? என்ன பண்ண? சரி, நேர்ல போயே பாத்துட்டு வந்துடலாமோ? ஆமா, அதுதான் சரி. அவ எப்படி கோவத்துல இருக்காளா என்னன்னு தெரியல. நேர்ல போயே பாத்துட்டே தான் கரெக்டா இருக்கும்.
ஆனந்துக்கு ஃபோன் பண்ண பொண்ணு யாரா இருப்பா எதுவுமே தெரியலையே. ஒருவேளை அவனுக்கு பார்த்து வச்ச பொண்ணா இருக்குமா, அவன் சொன்ன மாதிரி அவன் கூட ஒர்க் பண்றவங்களோ ஃப்ரெண்டா இருக்குமா, யாரா இருக்கும், இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. அவன் பேசுறத வச்சு பார்க்கும்போது ரொம்ப கோவப்பட்டா என்கிட்ட, ஒருவேளை அவனுக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணா இருக்குமோ, இருக்காது, அப்படியே இருந்தாலும் அவகிட்ட எப்படிமே பேசிக்கிடுவான், இன்னும் என்கேஜ்மெண்ட் ஆகலையே. அம்மா பொண்ணு தானே பாத்திருக்காங்க, என்கேஜ்மெண்ட் ஆனாதானே. ஆஹ், இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக விடவே கூடாது. எப்படியாவது ஆனந்துக்கு மனசுல நம்ம இடம் பிடிக்கணும். அந்த பொண்ணு வேண்டானே அவனே சொல்ற மாதிரி நடந்துக்கணும். எல்லாம் எப்படி நடக்கும், நான் சொல்றதுல வெறும் கனவாவே போயிருமா, என்ன பண்றது, யோசி மீரா யோசி. ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குதே, ஆனந்த் எப்படி மனசு மாத்துறது, என்ன பண்றது, ஏது பண்றது, யோ. சரி, நம்ம இருக்கிற டைம்ல ஆனந்த் கூட ரொம்ப பேசி ரொம்ப அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த பொண்ணு யாரையும் கண்டுபிடிச்சிடலாமா, இல்ல அவன் இல்லாத நேரமா அவனோட மொபைல் எடுத்து யாரையும் கண்டுபிடிக்கலாமா. வேண்டா, இன்னொரு வாட்டி அவன் மொபைல் எடுக்கிறத பார்த்தா இதை விட டென்ஷன் ஆயிடுவான். அப்புறம் நம்மள இங்க இருக்க வேண்டாம் போன்னு சொல்லிட்டு என்ன பண்றது. இனிமே என்ன பண்ணாலும் ரொம்ப யோசிச்சு நிதானமா தான் பண்ணணும். மீரா நல்லா யோசி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.